வணக்கம் அனுஷா டிவி நேயர்களே, நான் நிறைய நாள் வந்து வீடியோ போடலை, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். இனிமேல் நான் கண்டினியூஸாக போடுவேன். எல்லோரும் வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து சுவையான ராகி சேமியா, இனிப்பு ராகி சேமியா செய்யலான்னு இருக்கேன். அதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் அணில் ராகி சேமியா, 180 கிராமில் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், ஏலக்காய். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது இதற்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிட்டிகை உப்பு போடணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். அந்த சால்ட்டோட இந்த ராகி சேமியாவை கொட்டி உடனே எடுத்துடலாம். ஒரு செகண்ட் போட்டு எடுத்துட்டால் போதும். மறுபடியும் நம்ம இட்லி பானை இதை மாதிரி எடுத்துக்கணும். மறுபடியும் இட்லி பானையை வச்சு அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு இந்த இட்லி தட்டையை வச்சு துணி போட்டு, இல்லை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி தட்டு வச்சு நாம் அந்த தண்ணியில் போட்ட ராகியை இது மேலே வச்சு 2 நிமிஷம் வச்சு வேக வைக்கலாம். தொட்டு பார்த்தாக்கா கையில் ஒட்டாமல் இருக்கும், அதான் பதம். அதை நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு தேங்காய் பூ அதில் கொட்டி தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறினோம்னா ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஈவினிங்கில் எல்லோரும் செஞ்சு கொடுக்கலாம். இது 3 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நம்ம பதமாக செஞ்சோம்னா நல்ல சுவையாக கிடைக்கும். இது எல்லோரும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நேயர்களே. தேங்க்யூ.